ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் முதல் முறையே பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூடவே உங்களுடைய சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் வேலியபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வ்ளாகில் வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்க் என்னென்னா, நேற்று வந்து நாங்கள் ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போயிருந்தோங்க. அந்த மேரேஜ் ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸை ஒன்று அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம யூஸ்வலாக போகிற மேரேஜ் ரிசப்ஷன்லாம் பார்த்தா நிறைய ஐட்டம் வைப்பாங்க தான், ஆனால் யூஸ்வலாக எல்லா கல்யாணத்துலையும் வைக்கிற மாதிரி ஒரே மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து மேரேஜுக்கு மேரேஜ் டிஃப்ரெண்ட்டாகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஃபீல் பண்ணது, எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது ராகியில் கூட புட்டுலாம் வச்சுருந்தாங்க, அப்புறம் தாமரை விதையில் வந்துட்டு பாயசம், அந்த மாதிரி ஏகப்பட்ட இது ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா பரோட்டா அது இது ரொட்டி நான் அதெல்லாம் யூஸ்வல் தான், ஆனால் அதுக்கு வச்ச சைட் டிஷ்ஷஸும் அப்புறம் வந்துட்டு இட்லியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஷேப் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒன்று. அப்புறம் வந்து என்னது இது, அது பேர் என்ன, நிறைய காய்கறிகள் மெயினாக கோவக்காயில் வந்து தொக்கு பண்ணியிருந்தாங்கங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐஸ்கிரீம் சாலட்ஸ்ன்னு பார்த்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டி ஐட்டம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒரு 30 வெரைட்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூபெரியில் கூட ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுருந்தாங்க, கூடவே பீடாவை கூட அங்கே வச்சுட்டாங்க. ஸோ இந்த கேட்ரிங் சர்வீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப, அந்த கமலாமால் கேட்ரிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு மேரேஜ் ரிசப்ஷன் ரொம்ப இனிமையாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு என் கையில் இருக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா, புதினா இருக்கு இல்லையா? புதினா இலையை நான் எப்போ வாங்கினாலுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மேலே அந்த ஜாயினிங் ப்ளேஸ் இருக்குல்ல, அதை மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அப்படின்னா நல்லா வந்து அது துளிர் விட்டுரும். துளிர் விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அதை ஒரு அப்புறம்தான் எடுத்து வந்து நம்ம மண் தொட்டி இருக்கு இல்லையா, பூத்தொட்டியில் வந்து நான் வைப்பேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து புதினாலாம் வந்து கடையில் போய் வாங்கணுன்றதே கிடையாது. நம்ம ஒரு சிலர் பண்ணுற என்ன தம்னா, டைரெக்டாக அதை கட் பண்ணி டைரெக்டாக கொண்டு போய் வைப்பாங்க, அது சீக்கிரம் என்னென்னா காஞ்சிரும். இதுவே மழைக்காலமாக இருந்தால் என்னாகும்னா சீக்கிரம் வந்து அழுகி போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி அந்த ஜாயினிங் ப்ளேஸில் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு டம்ளரில் போட்டு வச்சிங்கன்னா, துளிர் விட்ட பிறகு வச்சிங்கன்னா சரி டக்குன்னு வந்துடும். இன்றைக்கி பார்த்துக்கிட்டேன்னா எங்கள் வீட்டில் மாவே இல்லைங்க, நான் முதல் நாள் அடை தோசை சுட்டுருந்தேன். ஸோ ஒரு கரண்டி மாவு தான் மிச்சம். ஸோ நம்ம ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் ஞாபகம் வந்து, சரி நம்ம கோதுமை மாவு 2 கப்பு, அதுக்கப்புறம் மைதா மாவு 1 கால் கப்பு. மைதா சேர்த்தக்கூடாது தான், ஆனால் நம்ம வந்து அந்த வலுவழுப்பு தன்மை வரணும் அப்படின்றனால நான் மைதா வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இது என்ன தோசைன்னு கேட்டிங்கன்னா அதிசயப்படுவீங்க, தக்காளி தோசையை தான் இந்த காம்பினேஷனில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி தோசைக்கு என்ன பண்ணிட்டேன்னா, வெங்காயம், தக்காளி, ஜீரகம், வரமிளகாத்தூள், மல்லித்தூள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தோலையும் வந்து போட்டு எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சு அப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி அதை இந்த மாவோட கலந்துட்டேன். ஜீரகம், கருவேப்பிலையில் மிளகு இருந்தால் 1-2 தட்டி போடலாம், இல்லைன்னா மிளகு தூளை போட்டுருங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை இருந்தாலும் போட்டுடலாம், போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எங்கிட்ட புளிச்ச மோர் இல்லாதனால தயிர் இருந்தது, தயிரை ஊற்றிட்டேன். ஸோ தண்ணி அதை கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் ரவா தோசை மாதிரி நீங்கள் வந்து முதல்ல இதை பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரவையும் கொஞ்சம் வந்து அதிலே போட்டு ஊற வச்சுருந்தீங்கன்னா தக்காளி ரவா ரோஸ்ட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் இன்ஸ்டண்ட்டாக முடிவு எடுத்ததுனால ரவை போடலை, ஆனால் ரவா தோசை ஸ்டைலில் நான் சுட்டுட்டேன். அதுக்கு சைட் டிஷ்ஷு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேனை வச்சு ஆயிலை ஊற்றி உளுந்திருக்கு இல்லையா, உளுந்தை போட்டுட்டு வரமிளகா ஒரு 4-5 எல்லாம் காரமாக இருக்கட்டும், 2 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் தக்காளி 2, அப்புறம் ஒரு கை அளவுக்கு அப்படி புதினா இலையை எடுத்து அப்படி போட்டு அதையும் போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வதக்கி நம்ம இன்றைக்கி தேங்காயெல்லாம் வந்து விட்டுடலாம். அளவா அப்படிங்கிறனால குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணும்னு நீங்கள் தேங்காய் போடலாம், ஆனால் வரமிளகா வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிடணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அதுக்கப்புறமா புளி வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டிங்கன்னா சைட் டிஷ் இந்த சட்னி மாதிரி கிடையவே கிடையாது. சால்ட் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஏன் கேட்டிங்கன்னா, ரவா ரோஸ்ட்டுக்கும் சரி இல்லை பிளெயின் தோசை மேக்ஸிமம் இந்த வந்து மழை காலத்தில் வந்து இட்லிக்கு நைட்டில் வந்து அப்படியே இட்லியை பஞ்சு மாதிரி இட்லி வச்சு அது கூடவே இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அள்ளிட்டு போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு வகையான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தோசைக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம வீட்லேயே நான்வெஜ் பிரியர்கள் இருப்பாங்க, அதாவது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் முட்டை பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க. ஸோ முட்டை தோசையும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதாவது நம்ம மாவு கம்மியாக இருக்கும்போது சில ஆளுங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க, எனக்கு இந்த தோசை நான் யூஸ்வலாக சாப்பிட்டது இல்லையா, அதனால் வந்து நான் எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சட்னி அரைச்சி வச்சாச்சு இல்லையா, இப்போ தோசையும் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த தோசை போட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இப்படி தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பியும் வந்து ஒரு முட்டை, ரெண்டு மூணு முட்டையை எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு கல்லை வச்சு, கல் சூடாகிருக்கும் இல்லையா, ரொம்ப சூடு ஆக விட்டுறாதீங்க. தண்ணியை தெளித்து துணியை போட்டு தொடச்சி எண்ணெயை தடவிட்டு நம்ம என்ன தபால்னு ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா இந்த தோசையை சுட்டு பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த டேஸ்ட் பார்த்திங்களா, கலர் எப்படி இருக்குன்னு, பிங்க்கு பார்க்குறதுக்கு பீட்ரூட் தோசை மாதிரியே இருக்கும், பிங்க்கு, அப்புறம் வந்து ரெட்டு, அப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு மாதிரி செரி ரெட் கலர் அப்படி சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஆம்லெட் போடுற ஸ்டைல்லே நான் தோசை போட்டுட்ருக்கேன். நல்லா ரெண்டு முட்டை இருந்தாக்களும் முதல்ல நீங்கள் அடித்து வச்சுருந்தாலும் நல்லது தான், அதில் வந்து போட்டோன்னா அந்த தோசை வந்து நமக்கு வேறு ஷேப்பில் வரும். முட்டை தோசை மாதிரி அப்படி நார்மல் முட்டை தோசை மாதிரியே பஃபியாக வரும். எல்லாமே அடித்து ஊற்றி மாவு கூடயே நம்ம வந்து போட்டு வச்சிட்டோன்னா, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக போடாமல் இதை வந்து ஒரு தனி தோசையாக போட்டுட்டேன். தனி தோசையாக போட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும் பாருங்கள். அந்த கலர் எப்படி இருக்குன்னு, நம்ம வந்து பெரிய ஒரு ஆம்லெட் போட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் வந்து இது தக்காளி கம் ஆம்லெட் தோசை அப்படி சொல்லலாம். அது மாதிரி முட்டை தோசையே வந்து கலர் கலராக நம்ம வந்து இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸோ பார்க்குறக்கும் வீட்டில் குழந்தைங்களோ புதுசாக வந்தவங்களோ கெஸ்ட்டெல்லாம் வரும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே அருமையாக இருக்கும். ஏன்னா என்னடா இவங்க வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க, இது கோதுமை தோசையா இல்லை ரவா தோசையா தக்காளி தோசையாங்கிற மாதிரி செமையாக டவுட் வந்துடும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. இன்னொன்று நிறைய சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு. இதெல்லாம் தோசைட்டு இன்னும் மெயினாக என்ன, இந்த மாதிரி முட்டை தோசை இருக்கும்போது நல்லா வந்து லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா பஃபியாக நல்லா புஷ்ஷுன்னு வரும். அப்போ தோசை வந்து அந்த முட்டை இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா வந்து உள்ளேயே வெந்திருக்கும். ஸோ நம்ம தோசை பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சா. இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி குழம்பு, கூடவே ஒரு தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நமக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மதியானம் லஞ்சுக்கு போயிடுவோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் தோசை எல்லோரும் சூப்பராக அதனால சாப்பிட்டாங்க. இது பேர் என்ன, புடலங்காய் இருக்கு இல்லையா, புடலங்காய் வந்து எங்கள் வீட்டில் அதிகம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது எப்படி சாப்பிட வைக்கிறது நம்ம குழந்தைங்களா அப்படின்னு பார்த்துட்டு, கூட்டாக வச்சா சாப்பிடலாம். ஸோ சில்லியாக போட்டுடலாம் அப்படின்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி எண்ணெய் காஞ்சோன்னா அதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் அப்படின்ட்டு. முன்னாடி வந்து கொஞ்சமாக கொத்தவரங்காய் பொரியலோ செஞ்சுட்டு, கூட வந்து கடலப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் போட்டு குழம்பு மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு அதையும் வந்து ஒரு பொரியல் ரெடி பண்ணி வச்சாச்சு. மல்லித்தூள் எல்லாமே போட்டு இப்போ நம்ம அந்த புடலங்காய் ஃப்ரை தான். அதை வந்து ஃப்ரைக்கு வந்து மெயினாக என்ன பண்ணணும், எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடணும். இல்லைன்னா புடலங்காய் வந்து நீர்ச்சத்துள்ள காய் அப்படின்றனால தண்ணி விட்டுரும். அதனால் வந்து நம்ம நல்ல எண்ணெய் காஞ்சது எல்லாம் சொத சொதன்னு இருக்கும். நிறைய பேர் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கணும். ஸோ நம்மளோட கிச்சன் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி சில லிட்டெல்லாம் வந்துட்டு நான் பேஸ்கெட்டெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேலரி 99 கேலரிலேருந்து கொடிசல் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதை வாங்கினது தான். ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன பழைய அந்த 10 ரூபாய், 20 ரூபாய் அந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக டிஸ்போஸ் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுட்டேன். அதேமாதிரி முதல் நாள் எனக்கு பலாக்காய் செஞ்சுருந்தது மிச்சம் இருந்தது, அதையும் இதே மாதிரி வந்து வெஜ்ஜு கட்லெட் கேட்டுட்டு நான் பலாக்காயில் கட்லெட் மாதிரி கைப்படி உரண்டை கட்லெட் அப்படின்ற மாதிரி நான் அதையும் செஞ்சு அதையும் கையில் பிடிச்சி பிடிச்சி அதையும் வந்து நம்ம போட்டு அது ஒரு வடை மாதிரியே போட்டு எடுத்துக்காச்சு. அதாவது எந்த பொருளுமே நான் வந்துட்டு வீட்டில் வீண் பண்ணவே மாட்டேன். நம்ம வீட்டில் குழந்தைங்களாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாருங்கள் அந்த வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பிடிச்ச காயாக இருந்தால் நல்ல ஒரு நாள் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து நமக்கு வந்து பத்த கூட பத்தாது, நமக்கு வேணுமான்னு கூட யாருமே கேட்க மாட்டாங்க. எப்பயுமே வீட்டில் குழந்தைங்களாகட்டும் நிறைய பேர், லேடிஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செய்கிறோம் இல்லையா, உனக்கு இருக்கா அப்படின்ட்டு கூட யாருமே கேட்டதே கிடையாது. நம்ம சரி குழந்தைங்க எல்லாருமே பிடிச்சி சாப்பிட்றாங்கன்னா விட்டுருவோம்ல. அதே மாதிரி பிடிக்கலைன்னா எல்லாத்தையும் நமக்கே தள்ளி விட்டுருவாங்க. எல்லா லேடிஸும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமான்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டால் பிடிக்கலைன்னா அடுத்த நாள் அன்றைக்கி வந்து எனக்கு பிடிக்கல அதனால் நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதேமாதிரி இந்த ஆயில் ஐட்டம்லாம் பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தா சுட சுடவே அந்த மனத்துக்கு அப்போவே காலியாயிரும். சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், என்னடா ஸ்மெல், என்ன இது வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு அப்படியே எனக்கு ஒன்று அப்படின்ட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக தீந்து போவோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வந்து இப்படி போயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் மத்தியானம் வேஸ்ட் ஆகிற காய்கறிகள்லாம் முதல் நாள் இருந்தால் கூட இப்படி அடுத்த நாள் நான் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிடுவேன். அவங்களுக்கு நம்ம என்னதில் செஞ்சுருக்கோன்னு கூட தெரியாது, மெயின் அதுதான். அதே போல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழையாக இருந்தது காரமாக வந்து ஈவினிங் எதாவது சாப்பிட்ணுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் சரவணம்பட்டியில் இருக்க ராகம் பேக்கரிக்கு போகலான்ட்டு போனோடனே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெஜ்ஜில் வந்து ரோல் இருக்கு இல்லையா, பிராப்பர்ஸ், அதாவது பன்னீர், நம்ம வேணால் ப்ரோட்டீன் இருக்கும், டயட்டில் இருக்கோம், டயட்டில் இருக்கும்போது அப்படி கூட ஒன்று ரெண்டு ஏதாவது ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி பன்னீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதனால் வந்துட்டு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே பிராப் மாதிரி நல்லா வந்து அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க, டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. பிளேட்டில் தாங்க ரெண்டு இருக்குது, ஆனால் நான் இதில் ஒரு வாய் மட்டும்தான் சாப்பிட்டேன், மற்றது எல்லாம் என் கூட வந்தவங்க தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபிங்கர் ஃப்ரைஸே வந்து ஆச்சாரிய ஃபிங்கர் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மசாலாலாம் போட்டு நிறைய போட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பைசி மெயினாக அந்த ஸ்பைசி திங்ஸ் மேலே போட்டிருந்தாங்களா அதுதான். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்களா அது வந்து ஜப்பான் கேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது இந்த ஒயிட் பாஸ்தாக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா வந்து அது சொல்லியிருந்தா அது வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க தான், ஆனால் வந்து அதுதான் லேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்துட்டு வாங்கி வச்சதை ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா அப்படி காலி பண்ணிட்டாங்க. இந்த ஃபிங்கர் ஃப்ரைஸ் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம், குவான்டிட்டி ரொம்பவுமே அதிகமாக இருந்தது, சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த தடவையும் அதை வாங்கினா ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சோம், ஆனால் இந்த தடவை வந்து அளவு ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ யுவர் ஆனர், நோ திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அதுக்கப்புறமா வந்து அடுத்ததுதான் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணோம். ஸோ நம்மளுடைய ராகம் பேக்கரிக்கு எந்த டைமில் போனாலுமே வந்து ரஷ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வரவங்க எல்லாருமே வருவாங்க. எல்லா ஐட்டமுமே கிடைக்கும், நூடுல்ஸ்லேருந்து சாட் ஐட்டம்ஸ்லேருந்து மற்ற ஷேக் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு சுட சுட இது எல்லாமே சாப்பிட்டு மலைக்கு வந்துட்டு ஒரு காஃபி குடித்த செமையாக இருக்கும்ல, அதனால தாங்க ஒரு காஃபியோடு நான் என் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கியாச்சு. காஃபி வாங்கி குடிச்சு அப்படி சும்மா அப்படியே சுட சுட அந்த சம்படத்தை வச்சு அப்படி காஃபி கும்பகோணம் ஃபில்டர் காஃபி மாதிரி அப்படி இதில் ரூபாய் அதில் ரூபாய் அப்படி வச்சு குடித்தோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மலைக்கு ஒரு காஃபியோடு முடிச்சுட்டேன், காஃபியோடு வந்து இந்த பஜ்ஜி போண்டா அப்படி வச்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எங்கள் பாப்பாவுக்கு அதுக்கப்புறம்தான் வர வேண்டிய ஐட்டமே வரல, ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாப்பாவுக்கு சொன்னேன், ரோஸ் மில்க்கும் வந்தாச்சு, அப்புறம் மேங்கோ மில்க் ஷேக் கேட்டிருந்தோம், அதுவுமே மேங்கோ மில்க் ஷேக் இல்லை அப்புறம் வேறு ஏதோ ஷேக் இருக்குன்னு தான் கொடுத்தாங்க. சரி இன்னொரு தடவை நம்ம மெனுவை பார்ப்போம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் ஒயிட் பாஸ் தந்தீங்கன்னா நிறைய பேர் அதை தான் கேட்டிருந்தாங்க. இந்த கடையோட மெயின் ஐட்டம் இந்த வந்து ஒயிட் சாசி பாஸ்தா வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அவங்க ஒவ்வொருத்தருக்காக வந்து செய்கிற கஷ்டம் இல்லை. ஸோ ரெண்டு மூணு ஆர்டர் வரும்போது மொத்தமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொடுத்தாங்க. அதனால் அந்த சீசனிங் பண்ணுறாங்கல்ல மெயின் அந்த பாஸ்தாவில் வந்து அந்த சீசனிங் தான் மெயின், நமக்கு அந்த மேலே போடுற அந்த பவுடர் அது எல்லாம் தான் மெயினு. இந்த கடைக்கு ராகம் பேக்கரி வந்திங்கன்னா இல்லாத ஐட்டமே கிடையாது, பிராக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் சாலட்ஸ் சூப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டெசர்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் அப்புறம் வந்து நூடுல்ஸ் ஐட்டமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதில் காட்டுறேன். அதே மாதிரி சிக்கன்லேயும் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாலேயே ரெண்டு மூணு ராகம் இருக்குது, ஆனால் வந்துட்டு இருக்கிற ராகம்லேயே வந்து பெரிய ராகம் இல்லை. ஸோ நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.